வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். எல்லா சப்ஜெக்டை போலவும் இந்த நீதி இதை பற்றியும் வந்து நமக்கு கொஞ்சமாக தான் தெரியும், ஆனால் அடிப்படை தான். நீதியின் அடிப்படை என்னன்னா, ஒரு மூணு நாலு பாயிண்ட் சொல்கிறானுங்க. நீதி வழங்குவது எவ்வளவு முக்கியமோ, நீதி வழங்கப்பட்டதாய் ஒரு தோற்றமும் வர வேண்டும், அது ஒரு பாயிண்ட். அடுத்தது, 1000 குற்றவாளிகள் தப்பலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, அது அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் வருது. அதாவது, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டவரே தவிர குற்றவாளி அல்ல. இப்போ ஒரு குற்றம் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அதை உறுதிப்படுத்துகிற நிலையில் இருக்கிறது ஒரு சுப்ரீம் கோர்ட்டு மட்டும்தான். மற்றபடி நீங்கள் எந்த கோர்ட்டில் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் அது டெம்பரவரி தான், அது ஒரு பாயிண்ட். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னடான்னா, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி, ஜட்ஜ்மெண்ட் டிலேடு இஸ் ஜட்ஜ்மெண்ட் டெனீடு. இது இந்த நீதி பரிபாலனத்தில் வரக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள். இப்போ இந்த கான்சிக்வன்ஸில் நீங்கள் வந்து தர்ம யுத்தம் புகழ், ஓபிஎஸ் அண்ட் கோ, அவங்க என்ன பண்ணாங்க? அதாவது, சசிகலா அம்மையார் முதல்வராக ஏற்பாடுகள் நடக்கிறது, அந்த நேரம் பார்த்து கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. ஆயாவும் சின்ன ஆயாவும் கூட்டுக்கொள்ள அடித்ததை இந்த கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் குன்ஹா கொடுத்த அதே தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்திடுது. ஆயா வந்து அப்போமே டிக்கெட்டு மிச்சம் மீதி இருந்தது ஆயா தான், ஆயா கூட ரெண்டு மூணு சில்லறைங்க எல்லாத்தையும் கோர்ட்டில் சரண்டர் ஆக சொல்லி ஆர்டர் போட்டாங்க. உடனே பாவம் சின்ன ஆயா இருக்கிறதுல எவன் கைக்கு அடக்கமாக இருப்பான் அப்படின்னு பார்த்துது. உடனே நம்ம எடப்பாடியார் வந்து இந்த தவழும் குழந்தை மாதிரி அவர் வந்து ஆயா காலில் விழுந்தார் அப்படி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போய் ஆயா காலடியில் ஒரு பர்ஃபி இருந்தது, அதை எடுக்கலான்னு போனார் அவ்வளோதான். உடனே எடப்பாடி முதல்வர், இதுக்கு முன்னே நடந்த சம்பவங்கள், அதாவது ஓபிஎஸ் வந்து சட்டசபையில் ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறார், துரைமுருகன் வந்து நீ மகராஜனா முதல்வராயிரு, எங்கனால அதுக்கு ஒன்றும் குந்தகம் வராது, உன் பின்னால் இருக்கிறவனை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு குத்து கொடுத்தனார். உடனே ஆயா வந்து போயஸ் கார்டன் கதவு, அது எந்த காலத்திலும் அந்த மாதிரி நள்ளிரவில் திறந்ததில்லை, திறந்துக்கிட்டு வந்து பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவிச்சிட்டாங்க எடப்பாடி முதல்வர் ஆயிட்டார். எடப்பாடி நம்பிக்கை வாக்கு கோருகிறார், அதுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த கொறடா உத்தரவை மீறி பன்னீர்செல்வம் அன்கோ அவர் கூட 10 பேர் அரசுக்கு எதிராக, அதாவது தாங்கள் எந்த சின்னத்தில் வெற்றி பெற்றார்களோ, எந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வென்றார்களோ, அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளரை எதிர்த்து
கொறடா உத்தரவை எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. இது வந்து ஊர் அறிந்த ரகசியம், உலகறிந்த ரகசியம். இது மட்டும் இல்லை, இது ஊழலாட்சி, அம்மா கொலையில் அம்மா மரணத்தில் மர்மம் இருக்கு, தர்ம யுத்தம் தொடரும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து பிரிண்ட் மீடியாவிலேருந்து எலக்ட்ரானிக் மீடியாவிலேருந்து எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இது ஒரு கேஸ். இது இல்லாமல் திமுக வந்து அப்போ சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருது. அப்பவும் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ ஓபிஎஸ் அண்ட் கோ வந்து வெளிநடப்பு பண்ணுறாங்க. அதாவது கொறடா உத்தரவை மீறி, கொறடா உத்தரவுன்னா வந்து கட்சி உறுப்பினர்கள் அனைவரும், கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் ஆஜராக வேண்டும், ப்ளஸ் அந்த சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்கணும். இதுதான் கொறடா உத்தரவுடைய சாராம்சம். ஓபிஎஸ் அண்ட் கோ வந்து வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. இது ஒரு கேஸ். இதுக்கு அடுத்து ஒரு கேஸ் வருது. அது என்னடான்னா, நம்ம டபுள் டிவி அவர் வந்து ஒரு 18 எம்எல்ஏக்களை கூட சேர்த்துக்கிட்டு அந்த 18 பேரும் கவர்னர்கிட்ட போய், இந்த முதல்வர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, முதல்வரை மாற்றணும் அப்படின்னு கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் பாயிண்ட். இங்கே தான் அதாவது சட்டமன்றத்தில் அந்த சமயத்தில் எவ்வித வாக்கெடுப்பும் நடப்பதா இல்லை, நடக்கும் என்ற அறிவிப்பும் இல்லை, கொறடா உத்தரவு இல்லை, இவங்க போய் மனு கொடுக்குறாங்க எங்களுக்கு இந்த முதல்வர் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த முதல்வரை மாற்றணும். பொய்யால உடனே அந்த 18 பேர் டிஸ்குவாலிஃபைடு. என்ன டிஸ்குவாலிஃபைடு? அப்புறம் பார்த்தா இன்டென்ஷன், அதாவது செயலை மட்டும் பார்க்கக்கூடாது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கத்தை பார்க்கணும். அதாவது பன்னீர்செல்வம் அண்ட் கோ எடப்பாடி அரசுக்கு எதிராக வாக்களித்தது, அது நல்ல நோக்கத்தோட வாக்களித்த மாதிரி. பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, கொறடா உத்தரவுனா என்னன்னு தெரியாது. கொறடா உத்தரவை மீறினா 15 நாளைக்குள்ள நாம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம்னு தெரியாது, ஒன்றும் தெரியாதுப்பா, ஒன்றும் தெரியாதப்பாப்பா, ராத்திரி 10 மணிக்கு போட்டாலாம் தாப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி அவருக்கு பாவம் எந்த விதமான கெட்ட எண்ணமும் கிடையாது. ஆனால் இந்த முதல் மந்திரியை மாற்றணும்னு மனு கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் பயங்கரமான கெட்ட எண்ணம் இருக்குது. இதெல்லாம் வந்து சபாநாயகர் வந்து தன்னுடைய அது என்ன பவர், அது ஏதோ ஒரு கருவம் முடித்த பவர், அதை வச்சு அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்றாரு. ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கர்நாடகத்தில் ஏற்கனவே நடந்திருக்கு. நம்ம எடியூரப்பா முதல்வராக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கவர்னரை சந்தித்து மனு கொடுக்குறாங்க முதல்வர் வேட்பாளரை மாற்றணும்னு, அவனுங்க எவனும் டிஸ்குவாலிஃபை ஆகலை, 18 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. இது 3 வருஷமாக பெண்டிங், என்ன 3 வருஷமாக பெண்டிங். இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சபாநாயகருடைய முடிவில், அதாவது அவர் ஒரு முடிவு எடுத்த பிறகு நாங்கள் தலையிடலாம், ஆனால் நீ இந்த முடிவை தான் எடுக்கணும்னு நாங்கள் சொல்ல முடியாது, இது சட்டத்தினுடைய நிலைப்பாடு. சரி, இப்போ சபாநாயகர் ஒரு முடிவெடுக்க ஏதாவது ஒரு காலக்கெடு இருக்கா அப்படின்னா இல்லையா? இந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுது,
ஒரு எம்எல்ஏ கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தால் அங்க வந்து யாரும் முடிவெடுக்க தேவையில்லை. 15 நாளைக்குள்ள அவரே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். அதான் அந்த விதி. இப்ப இதுல வந்து நம்ம ஆமை சபாநாயகர் அவருக்கு பாவம், யாரோ சரியான ரூட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. நீ முடிவெடுத்தாதான் வம்பு, நீ முடிவே எடுக்காத டிக்கி கீழே வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் கருமம். நான் வந்து இந்த தேச கனவுகள் மாநில கனவுகள் எல்லா வெங்காயத்தையும் 234 பிரதி போட்டு சபாநாயகருக்கு அனுப்பி வச்சு இதை எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கிடைக்க செய்யுங்கள் அப்படின்னு. வாழ்க்கையிலேயே முத முறையாக நமக்கு வந்து தினசரி கொடுக்குற அந்த 100 ரூபா பத்தாவில் அன்னைக்கு 10 15 மிச்சம் ஆகும்ல, அதெல்லாம் ஒரு உண்டியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த உண்டியை உடைச்சி பண்ண காரியம் டிக்கி கீழே வச்சுக்கிட்டார். அதே மாதிரி அந்த ஆமை வந்து ஊற போட்டுருச்சு. இங்கே வந்து மேட்ரு என்னடானா, சட்டத்தை மீறணும்னா கூட அதை வந்து அந்த சட்டப்படி தான் மீற முடியும். இப்போ வந்து கொறடா உத்தரவு பிறப்பித்தாகிவிட்டது. இந்த தர்ம யுத்தம் புகழ் ஓபிஎஸ் அண்ட் கோ கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தாகிவிட்டது. அது குறித்து கொறடா வந்து புகாரம் கொடுத்துட்டார். இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், அவங்களை கூப்பிட்டு விளக்கம் கேட்கணும். அவங்க கொடுத்த விளக்கம் எனக்கு ஏற்புடையதாக இருந்தது, எனவே அவங்க வந்து பாச்சா குட்டிங்க அப்படின்னு அன்னைக்கே முடிச்சு விட்டுருக்கலாம். அதை பண்ணலை. இப்போ எங்கேயோ மணிப்பூரில் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து சபாநாயகர் வந்து 3 மாதத்துக்குள்ள முடிவு எடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ட்டு சொல்லுது. அதை கோட் பண்ணி தான் வந்து திமுக தரப்பு மறுபடியும் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ கூட பாருங்க, முத நாள் வந்து இதை அவசர மனுவெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அப்போ மறுநாள் ஏற்றுக்கிறாங்க. ஏன் நல்லா பாருங்க, இப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ண ஒரு கண்ணுக்கு சொன்னா அம்புன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு வந்தது என்ன, நீதி வழங்கப்படுவதும் முக்கியம். நீதி வழங்கப்படுவதாய் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதும் அவ்வளோதான் முக்கியம். இல்லை என்ன வெங்காய நீதி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ ஓபிஎஸ் அண்ட் கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டாச்சு, 15 நாளில் டிஸ்குவாலிஃபை ஆகி போச்சு. அந்த 15 நாளைக்குள்ள டிஸ்குவாலிஃபை ஆன பிறகு அதாவது அவர்கள் எம்எல்ஏவாகவே தொடர முடியாது. சரி ஓய்வு போட்டு இது தமிழ்நாட்டில் வந்து இப்போ மேலவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் பரவாயில்ல, 6 மாதம் ஓட்டியிருக்கலாம். அப்போமா 6 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு அவையில் அவர்கள் உறுப்பினர்கள் ஆக வேண்டும். ஓபிஎஸ்ஸும் மந்திரியாக இருக்கார், மாப்பா பாண்டியராஜனும் மந்திரியாக இருக்கார். இல்லை 3 வருஷத்தில் இந்த பக்கிங்க வாங்கின சம்பளம் ஹெச்ஆர்ஏ டிஏ டிஏ இவனோ போட்ட உத்தரவு, இந்த எம்எல்ஏக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதி, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? இப்போ சினிமாவிலலாம் வந்து ஹீரோங்க வீச்சறிவாக எடுத்துக்கிட்டு கஸ்கு 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 கஸ்குன்னு போட்டு தள்ளிடுவாங்க. கோர்ட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது, ஆமாயா போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் எல்லாம் மேட்டரும் முடிஞ்ச பிறகு வருவான், எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் சட்டத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டேன்மா. இப்போ இந்த விஷயம், அதாவது ஜனநாயகத்தின் 4 தூண்கள் எது, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ப்ரெஸ்ஸு. ப்ரெஸ்ஸு ஊற்றி மூலியாச்சு, அதை விட்டுருவோம்.
லெஜிஸ்லேச்சர். சரி, அவ வொகாபுலரியில் பார்த்தாலும் அரசியல் ஒரு சாக்கடை, அரசியலுக்கு வரவங்களாம் கேடு கட்டவன் ஊஞ்சி போட்டான். எக்ஸிக்யூட்டிவ், இந்த லெஜிஸ்லேச்சர்லேருந்து தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் வருது, மந்திரி சபை, அதையும் விட்டுருவான். இப்போ ஜுடிஷியரி, ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும். நீதி வழங்கணும், அதான் முக்கியம் இல்லையா. இது என்ன வெங்காய நீதி? இந்த 3 வருடங்களாக தமிழக மக்கள் எத்தனை எத்தனை அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், ஊழல்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆளாகியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த ஓபிஎஸ் அண்ட் கோ டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்தால் இந்த அரசாங்கமே வீட்டுக்கு போயிருக்கணும். இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போயிருந்தால் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்காரு. இவனுங்க பேனரை வச்சு மக்களுடைய உயிருக்கு உல வச்சிருக்க முடியாது. இப்போ எவ்வளோ பண நஷ்டம், உயிர் நஷ்டம், மான நஷ்டம், இதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு? இந்த நீதிமன்றம் தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த நீதிமன்றம் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதுதான் வந்து நான் என்னடா சொல்கிறேன்னா, நீதித்துறையில் சீர்திருத்தம் வரணும் முதல்ல. இப்போ எம்ஆர் ராதா வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரான், ஏன் காலங்காலமாக ஒரு வழக்கறிஞனாக இருந்துக்கிட்டு பொய் மேலே பொய் சொல்லி குத்தவாளிகளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தவனே படக்குன்னு ஒரு நாள் தூக்கி ஜட்ஜாக உட்கார வச்சா அவன் எப்படி நியாயமாக தீர்ப்பு சொல்லுவான்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், உனக்கு ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்கா? நீ வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஹானரோரியத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த எஸ்சி எஸ்டி அதே போல் பெண்கள், குழந்தைகள், உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுடைய வழக்கை நீ வந்து இலவசமாக வாதாடி இருக்கணும். அப்போ தான் வந்து உனக்கு நீதிபதிக்கான பரீட்சை எழுதுறதுக்கே தகுதி. கொண்டு வா, சட்டம் கொண்டு வா. இப்போ எல்லாமே வந்து சீர்கெட்டு போச்சு. மிச்சம் மீதி இருக்கிறது நீதி அமைப்பு தான். இந்த நீதி அமைப்பை நம்பித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பெரிய கட்சிகளே வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழலில் நீதிமன்றமும் இப்படி தூங்கி வழியா எங்கே போய் முட்டிக்கிறது பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.